முன் செய்த பாவத்தால் எந்த பிறவி என்பதை பற்றி குருநாதர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். பாம்போ தேளோ அதுக்கு நேருக்கு நேர் இங்கே வரக்கூடாது. எவ்வுயிருக்கும் இடையூறு செய்யாத நீ அங்கேயே பாம்பாகும் நீ தான் இருக்கிறாய். பாம்பு விஷஜந்துகள் பூராவும் முன் செய்த பாவங்கள் செய்தது அது. விஷஜந்தா இருக்கும், கருணாக பாம்பாகவும் புலி சிங்கம் கரடியாக இருக்கும். முன் செய்த பாவிகள், முன் செய்த பாவிகள் இப்படியே விஷசிந்தைகளாக பிறப்பார்கள். அதிலும் கடவுள் இருக்கிறான். எல்லாமே இயற்கை கடவுள் அப்படியா இருக்கு. அப்போ கேட்குறோம், எவ்வுயிருக்கும் இடையூறு செய்ய அறிவு தர வேண்டும், எவ்வுயிருக்கு எழுவர் செய்யாத அறிவு தர வேண்டும், அதுக்கு நாசி வேண்டும், கொசு கடித்தாலும் தாங்கிக் கொள்ள வேண்டும். சத்தியமாக சொல்லுகிறேன், கொசுவை கொல்ல மாட்டேன் என்று உறுதி எடுத்துக்கொண்டால் கடித்தால் விசிறி விட்டுக்க வேண்டும். ஒரு ரெண்டே மாதத்தில் கொசுவை உடம்புல உட்காராது. நான் கண்ட உண்மை இது. அரியல் மாதம் தான் கடைப்பிடிச்சிருக்கான். உட்காரு கொசு உட்காருது, ஏதோ ஒரு நாட்டம் அதுக்கு புரியாத அதுக்கு ஏதோ ஒரு நாட்டம் வந்த மாதிரி ஓடிபோகுது. என்ன ஆச்சரியம், 8-9 மாதம் கடைப்பிடிச்சோமா உயிர் கொசுவை கொல்லக்கூடாது முடிவு எடுத்தான். கொசு உட்கார முடியலை, அதால் யோக்கியதில்லை, எது நெருப்பில் உட்கார மாதிரி ஓடிபோகுது. என்ன அற்புதமாக இருக்குது. அப்போ உயிரை கொலை செய்ய மாட்டேன். இப்போ கொசுவை நான் கொல்லாதிருக்க அதுக்கும் நாசிவே நீங்க. ஏன் சக்தி கெடுபடல, அது கோபம் வருது, கடிக்கும்போது கோபம் வருது, அடித்து கொண்டு வரலான்னு நினைக்கிறேன். என்னை கடிக்கவே கூடாது, நான் அடிக்கவும் கூடாது, என்னை கடிக்கவும் கூடாது. அடி என்ன அற்புதம். இப்போ கொசுவை கொல்லுவதே ஆகாது என்று ஞானிகள் சொல்லியிருக்கிறார்கள். கொல்லா நலத்தது நொன்மை, பேர் தீமை சொல்லா நடத்தது சால்வோன்னா. நோன்புக்கு தபத்துக்கு என்னன்னா கொல்லவே கூடாதுண்ணா. திருவள்ளுவர் துணை இல்லாமல் வருமோ, ராமலிங்க சாமியில் ஆசியோ, மாணிக்க வாசன் ஆசியோ, திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், ஆசான் அகத்தீசன் ஆசி இல்லாமல் கொல்லா விரதத்தை கடைபிடிக்க முடியுமோ? கொசுவை கொல்லுவதும் மீண்டும் பிறவிக்கு காரணமாகணும், அதுக்கும் இடையூறு தராத அறிவு இருக்கணும். அப்போ இவ்வளோ பக்குவம் எப்போ வரும்னா, நமக்கு அந்த ஆற்றல் கிடையாது. பக்குவப்பட்டவனுடைய திருவடியை பட்டவன் ராமலிங்க சாமியில் மாணிக்க வாசகா, திருஞான சம்பந்தரையான். ஆசி இல்லாமல் இந்த பண்பு வரவே வராது, சகிப்புத்தன்மை வரும். நினைத்தால் நீ தான் பூஜை செய்ய பூஜைக்க வறுமை தீருது, கோபம் தீருது, குடும்பத்து ஒற்றுமை உண்டாகுது, பண்புள்ள புத்திரப்பாய்க்கு உண்டாது, பகையெல்லாம் உடஞ்சி தூடாவதியா? ஏதியா உனக்கு பகை கெட்ட என்ன ஏதியா? ஆசானை கேட்குறோம், இது எனக்கு அவனுக்கு அவன் அன்னைக்கு இடையில் பேசினான்ல, அவன் கெடணும் கெடணும் நினைக்கிறேன், இந்த வன்மனை எனக்கு தீரலப்பான், அதுதான் பாவத்தை சின்னம். அது ராமலிங்க சாமி சொல்லுவார், கைக்கென்றா காயும் இனிப்பாம், வேப்பங்காய் கசக்கு அதுவோடு இனிக்காம இனிப்பாக மாறும், எட்டிக்காய் கசக்கும் அது கசக்கிற பொருட்கள் வேப்பங்காய் கசக்கும், வேப்பலை கசக்கும், கைக்கென்றா காயும் இனிப்பாம், விடமும் அமுதமாம், விஷத்தை அமுதமாக்கும். கசக்கக்கூடிய காய் இனிப்பாக்கலாம், விஷத்தை அமுதமாக்கலாம், பொய்க்கின்ற காடலும் நீராம். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.